வெற்றி வெற்றி வெற்றின்னு. அதாவது ஒரு ஒரு மூட நம்பிக்கை உண்டு தமிழ் சினிமாவில், எல்லா சினிமாலேயுமே முதல் காட்சி வெற்றி வெற்றின்னு, அந்த மாதிரி வெற்றி வெற்றின்னு வச்ச படம் எத்தனை வெற்றி ஆகிருக்கு. முழு நேர அரசியல்னு இருக்கவே கூடாது. தம்பி உதயநிதி கூட முழு நேர அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். அப்போ அந்த அரசியல்வாதியுடைய செயல்பாடுகள் திருந்த செய்யும் வேலையாக இருக்கும். நம்முடைய நோக்கம் சரியாக இருக்கும் பட்சத்தில், எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கும் பட்சத்தில் எதுவுமே கஷ்டம் இல்லைங்க. அதுதான் இப்போ விக்ரம், நாங்கள் எதிர்பார்த்தது வெறும் வெற்றி தான். இந்த மாதிரி வெற்றி வேணும், இண்டஸ்ட்ரி ஹிட்டு வேணும்னு கேட்டோம்னா ஏமாற்றம் வர வாய்ப்பு உண்டு. இந்த துறையில் உங்களுடைய போட்டியாளர் யார்? இருப்பவர்கள், இனி வரப்போவர்கள் எல்லோரும் எனக்கு போட்டியாளர். அப்படி தான் பார்ப்பேன், அதில் பொறாமை இருக்காது எனக்கு. இன்றைக்கி உங்களுக்கு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்காங்க, நீங்கள் யார் போய் ரசிகர்? யாருக்கு இல்லைன்னு சொல்லுங்கள் நீங்கள். அது லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டு. அதாவது என்னுடைய நடிப்பில் வந்து நாகேஷ் தெரிவார், சிவாஜி சார் தெரிவார், ரங்காராவ் தெரிவார், பல்ராம் நாயுடு பார்த்தா பாலையா சார் தெரிவார், எங்கேயோ எல்லார் சாயலும் எனக்கு. நான் அத்தனை பேருடைய ரசிகன். மொழி தெரியாத வேற்று மொழி ஐரோப்பிய நடிகர்கள், அமெரிக்க நடிகர்களின் ரசிகன், இயக்குநர்களின் ரசிகன். இப்போ கூட நான் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் ஆல் குவாய்ட் அந்த வெஸ்டர்ன் ஃப்ரெண்டுன்னு, அதில் 19-20 வயசுக்காரர்கள் நடித்திருக்கும் நடிப்பு என்னை வியப்பில் ஆழ்த்தியது. ஐயோ, இதெல்லாம் நாம் பண்ணவே இல்லையன்ற மாதிரி பதட்டம் ஏற்பட்டது எனக்கு. ஆக நான் இப்படித்தான், ரசனை தான் என் வாழ்க்கை. இந்த விக்ரம் 2 படத்துடைய மாபெரும் வெற்றி உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, சொல்லிக் கொடுத்தது என்ன? கற்றுக்கொள், தொடர்ந்து கற்றுக்கொள் என்பதைத்தான். இதுதான் கரெக்டுன்னு நினச்ச எதுவும் கரெக்டாக வர வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லி ஒதுக்கி வச்சது அதுதான், வேறு யார் செஞ்சாலும் ஓடாதுங்கிறது வந்து கர்வம் தான் அது. இன்னும் சொல்லப்போனால் இந்த விக்ரமுடைய மூலக்கதை நாங்கள் பேசும் பொழுது அது வேண்டான்னு ஒதுக்கி வச்ச ஒரு கதை தான். இதெல்லாம் சரி வரா சார், நம்ம ஏதாவது சொல்லுங்கள், இது ஏதோ ஒரு ஆர்ட் சினிமா மாதிரி இருக்குன்னு கிண்டல் அடிச்சிட்டாங்க. நானும் பயந்து விட்டுட்டேன். அது இது முதல் விக்ரம் போது நடந்தது. அதையே நான் சொன்னபோது அது போதும் விட்டுருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னு அவர் எடுத்துகிட்டு போனார். ஸோ நான் தப்பு எது ரைட் எதுன்னு நம்ம பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கோம். விக்ரம் ஒரு பெரிய பாடம். இறுதியாக ஒரு கேள்வி, காதல் பற்றி உங்கள் கருத்து? சினிமா என் காதலி, அதுக்கப்புறம் தான் எல்லா காதலும். நன்றி. உலக நாயகன் கமல்ஹாசன் கசார் அவருடைய கரங்களால் இந்த அழகான மொமெண்டோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்து நம்ம படத்தினுடைய இயக்குனர் திரு லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு அந்த மொமெண்ட்டை கொடுக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். திரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள்.